அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் தீபாவளி எல்லாம் முடிந்து இன்றைய இந்த கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா இன்றைய நாள் அதுவும் இன்றைக்கு நம்ம ஐயாவை சந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார் பல்வேறு தகவல்களை உங்களுக்காக கொடுக்க இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நேர்களாகிய நீங்கள் ரொம்ப நாட்கள் கழித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் எங்களுக்கு நேரலை மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம் வாருங்கள் ஐயாவை சந்திக்கலாம் வணக்கம் 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 மிக சரியா இன்றைய நாள் அதுமா உங்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னா அது வந்து மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன் இறை வணக்கத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் ஐயா அளவற்ற அல்வாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரிய அற்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு தோன்றுகிறோம் அகர முதல் எடுத்துள்ள மாதி பகலவன் முதற்றே உள்ளாக வணக்கம் 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 சொல்லுங்கள் நம்மளுடைய மறந்து போன விஷயங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நினைவுபடுத்திட்டு வரீங்க வாழ்வியல் மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் இலக்கியம் எல்லா விஷயங்களும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்துக்கிறோம் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்த உடனே சொன்னீங்க அதற்கான காரணம் தெரிஞ்சு காரணம் இன்றைய நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே நல்ல நாள் தான் சரிங்க ஐயா நம்ம மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அன்றைய வாழ்க்கை இன்றைக்கு குரு பயிற்சி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குரு ஒரு ராசிலேருந்து மற்ற ராசிக்கு இடம்பெயர்றாரு சிம்மத்துக்கு மிதனத்துக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிலாம் இல்லை ஒட்டுமொத்தமாக இறைவன் என்பவன் அனைவருக்குமானவன் இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே அந்த இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது உண்மை அந்த ஒருவன் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கான் அப்படிங்கிறது உண்மை அப்போ எனக்கு நல்லபடியாக இறைவன் வச்சுட்டு ஆழ்த்தியை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது எனக்கு மட்டும் பெய்யணுமே இல்லை இல்லை அப்போ ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று தான் எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஒரு நாள் கூட மோசமான நாள் கிடையாது அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் எப்படி மனசில் நினைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நான் வாழ்க்கை அமையுது ஆனந்தம் அப்படிங்கிறது என்னன்னா எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பது தான் நித்தியானந்தம்னு நம்ம சொல்கிறோம் நித்தியம்னா எப்பொழுதுமே அழிவில்லாமல் அந்த நித்தியானந்த நிலை அப்படிங்கிறது தான் உண்மையான வாழ்க்கைன்னு சொல்கிறது காட்டிலும் வெற்றின்னு சொல்லலாம் வெற்றிங்கிறது என்ன நான் பணம் சம்பாதிச்சிட்டேன் வீடு வாங்கிட்டேன் காடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் இல்லை ஒரு டாக்டர் ஆகிட்டேன் இல்லை இன்ஜினியர் ஆகிட்டேன் அது வெற்றி இல்லை

பாட்டுக்கு வந்து மருந்து கொடுத்தாங்க மருந்து கொடுத்து அடுத்து டாக்டர் ஒன்னு கொடுத்தாங்க ஒரு நாலு மாசம் மருந்து கொடுத்தாங்க பெரிய மருந்து சாக்டா சார் ஆனா சரியான முறையில ஃபாலோ பண்ண முடியல சார் உணவகம் கற்றுப்பாரு முடியல ஆமா சார் சார் நிகழ்ச்சி எடுத்தது பார்க்கணும் சார் பார்க்கணும்னு சார் தாக்கம் பார்க்க கூடாது வச்சிட்டாங்க சார் நிகழ்ச்சி அதாவது என்னன்னா யாரும் ஃபாலோ பண்ணாதவங்க நான் ஃபாலோ பண்றது பண்றதில்ல நீங்க நிகழ்ச்சியை பாருங்க நான் பதில் சொல்றேன் ஆ பக்கவாதம் பக்கத்திலே வராமல் இருக்கணும் பக்கவாதம் நம்ம பக்கத்திலே வரக்கூடாது வரக்கூடாது வாழ்வியல் முறைகள் தவறாக பின்பற்றியதால் பக்கவாதம் வந்துருச்சு அப்போ அதை மாற்றிக்க மாட்டோம்னா எப்படி சரியாகும் இப்போ இலவசமாக நாலு மாதம் மறந்து கொடுத்துருக்காங்க மதுரையில் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரே மாசத்துல சரியாக இருக்கணும் நூறு சதவீதம் பண்ண முடியாது பக்கவாதம் வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு நாலு நாள் சரி பண்ணிடலாம் நாலு நாள் அதிகம் மிஞ்சி பண்ண ஒரு வாரம் மூணு மாதத்தில் பக்கவாதம் வந்து வந்துட்டாங்கன்னா ஒரு வாரமே அவங்க முழுமையாக சரியாயிடுவாங்க சரியாகிறதில்லை ஏற்கனவே இருந்த பாதிப்பை விட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் பெற்று பலமாயிடுவாங்க சக்தியாயிடுவாங்க அப்போ அந்த சக்தி வேணும்னா புத்தி வேணும் சக்தி வேணும் புத்தி வேணும் புத்தியே இருக்க கிடையாது நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு சக்தி மட்டும் வேணா முடியாது ஆறு மாதத்தில் பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து எனக்கு மூணு மாதம் டைம் ஆயிரும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஆறு மாதம் ட்ரீட்மெண்டில் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நூறு சதவீதம் கொண்டு வர முடியாது ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் கொண்டு வந்தாலே பெரிய விஷயம் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு நாலு நாள் நீங்கள் சும்மா வீட்டில் படுத்துருக்கீங்க கையை கால ஆட்டாமல் படுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா மசில்ஸ்லாம் லாஸ் ஆகிரும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால் அடிபட்டுரும் கட்டு போட்டிருப்பாங்க பேய் ஒப்பி போட்டிருப்பாங்க கை வந்து அடிபட்டுரும் கட்டுப்பட்டுரும் அசைக்காமல் வச்சுருந்தோம்னா அந்த மசில்ஸ் என்ன நடக்கணும் அப்படியே வீக்காக ஆரம்பிச்சிடும் சும்மா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளிலேயே மசில்ஸ் என்னாகும் ஆக ஆரம்பிச்சிடும் மசில்ஸ் எல்லாம் தனியுமே அசைக்காமல் வச்சிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து கை கால் வந்து வராமல் அசைக்காமல் இருக்கும் பொழுது அந்த மசில்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பக்கம் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா அப்படியே வந்து அந்த சதைகள் தசைகள்லாம் அப்படியே என்ன உருகிறோம் அப்படியே செயல்படாமல் போயிடும் இப்போது ரப்பர் இருக்கு உங்கள் புரியணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரப்பர் பேண்ட் சொன்னால் புரியும் அதுதான் புரியும் பிரபரண்ட் நம்ம இழுக்கிறோம் அந்த எலாசிட்டி இல்லை அப்போ என்ன ஆகும் என்ன ஆகும் இழுத்து ஆத்துரும் இழுக்க முடியாது அப்படிதான் தசைகள்லாம் ஆயிரும் நினைக்கிறேன் தசைகள் அத்தனையுமே இப்போ பிடிச்சி இழுத்துனா வருது இல்லையா அந்த எலாசிட்டி போயிடும் அப்போ இதை மாத்தணும் அப்படின்னா எந்த பழக்கத்தையும் நான் மாத்திக்க மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால அருமையான ஒரு ஊர்ல இருந்து பேசுறீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மாடசாமி சார் தமிழ்நாட்டினுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா கோபுரம் கோபுரம் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் கோபுரம் தான் அது அருமையான ஒரு கோயில் ஒரு புண்ணிய பூமி எல்லாத்துக்கும் மேலே நான் பசங்களுக்கு பிடிச்சது பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா பால்கோவா இனிமையான ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க தம்பி மதுரைக்கு நான் வந்து திங்கக்கிழமை நான் வரேன் செஞ்சக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு மதுரையில் இருப்பேன் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மீண்டும் இலவசமாக ஆரம்பிக்க சொல்கிறேன் ஆனால் ஒரே ஒரு முடிவோட வரணும் என்ன முடிவுனால் இதற்கு மேலே நான் சொல்கிறத சரியாக ஃபாலோ பண்ணுற முடிவோடு வாங்க சரி பண்ணிக்க முடியும் மருந்துகள் இலவசமாக தர முடியும் ட்ரீட்மெண்ட் தர முடியும் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் தானே பண்ணிக்க முடியும் ஏ தம்பி மாடசாமி நன்றிங்க ஐயா அழைத்ததற்கு மிக்க நன்றி அடுத்த கால்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பெயர் சொல்லுங்கள்

மூட்டு வலி நான் பல நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன் மூட்டு வலி அப்படிங்கிறது எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு கிடையாது மூட்டு அப்படின்னாவே நமது சிறுநீரகம் சிறுநீரகத்தை சரி செய்யாமல் மூட்டை சரி பண்ண முடியாது அப்புறம் பக்கவாதம் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணி நடக்க வைக்கலாமே இல்லை முடக்கவாதம் வந்துருச்சு ஆப்ரேஷன் நடக்க வைக்கலாமே ஏன் பண்ண முடியல ஸோ அதுக்கும் இதற்கு சம்மந்தமே கிடையாது அதனால் மூட்டு வலி அப்படிங்கிறது எல்லாரும் மூட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்லிட்டு தவறுதலாக நினைத்து கொண்டு நாம் சிகிச்சை எடுத்து இருக்க 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 மூட்டினுடைய வீக்கம் அதிகமாகிடுது நான் கேட்குறேன் மூட்டு வீக்கம் எப்படி வந்துச்சு இங்கே தண்ணி எடுப்பாங்க மூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி போட்டு தண்ணி எடுப்பாங்க அம்மாவே இல்லையா அது இப்படி தண்ணி எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இப்போ தான் மழை பெஞ்சு எனக்கு எல்லா பக்கமும் தண்ணி வரும் காலத்தில் போர் போட்டாலும் தண்ணி இல்லை அப்போ இங்கே மட்டும் தண்ணி அவ்வளோ தண்ணி வருது எடுக்க எடுக்கு தண்ணி அதிகமாயிட்டு தான் வருது அப்போ தண்ணி எங்கேருந்து வருது அப்போ தண்ணி ஏன் வெளியே போகலை தண்ணி வெளியில் போகாததுனால தண்ணி இங்கே தேங்கி நிற்கிது நம்ம உடம்பில் நீர் கழிவுகள் முழுமையாக வெளியேற வேண்டும் அந்த நீர் கழிவுகள் முழுமையாக வெளியேறாத போது இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் போய் தேங்கி நின்றுக்கும் இருக்கிறதுலேயே நம்ம உடம்புல பெரிய ஜாயிண்ட்டு மூட்டும் நம்ம வந்து ஹிப்பு தான் அப்போ அந்த இடத்துல தேங்கி நிற்கும் பொழுது மூட்டு வீக்கம் வருது தண்ணி தான் காலை தொங்க போடுறோம் கால் வீக்கமாகிடுது கால் வீக்கமாகிடுது நீர் அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா பிபி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷருக்கு அடிப்படை இதயம் கிடையாது சிறுநீரகம் அற்றின சுரப்பி இப்போ பாருங்க இப்போ பிபி ஒருத்தருக்கு அதிகமாகுது கம்மியாகுதுன்னா எது பாதிப்பு கிட்னி அப்போ பிபிங்கிறது நமக்கு அதிகப்படுத்துறதும் குறைவுபடுத்துதும் நம்ம கிட்னி தான் அப்போ கிட்னியை சரி பண்ணாமல் கால் வீக்கத்தை சரி பண்ண முடியாது கிட்னியை சரி பண்ணாமல் நீரை வெளியேற்றாமல் மூட்டை சரி பண்ண முடியாது கிட்னிக்கு பலம் கொடுக்காமல் எலும்புக்கு பலம் கொடுக்க முடியாது எல்லாரும் சொல்கிறோம் எலும்பு கால்சியம் அப்படிங்கிறது அந்த கால்சியத்தை நமக்கு முழுமையாக ஈர்த்து உருவாக்கி கொடுப்பதே தைராய்டு கிளாண்டும் கிட்னியும் தான் அதனால தான் தைராய்டு கிளாண்டு பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர்த்துக்கும் எலும்பு வலி மூட்டு வலி முதுகு வலி உட்காந்து எலும்பு உடையிற மாதிரி இருக்கும் இதுதான் அடிப்படை ஸோ அப்போ என்னென்னா இதை நம்ம முழுமையாக சரி பண்ணணும் மூட்டுக்கு மட்டும் நம்ம சரி பண்ண முடியாது அதுதான் உண்மை சரி இப்போ நம்ம மருந்து வந்து நம்ம வந்து இயற்கையாக ஃபோன் பண்ணாவே இப்போ அனுப்புகிற அளவுக்கு அதாவது ஃபுட் ப்ராசஸில் வந்து லைசன்ஸ்லாம் வாங்கி மருந்துலாம் ரெடி பண்ணியாச்சு சரிங்க ஸோ அப்போ நம்ம மருந்துகள் இப்போ மூட்டு வழி முடக்குவாதத்துக்கு நம்ம மருந்துகள் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த முடக்குவாதத்துக்கு எலும்புக்கு பலம் அளிக்கிற கால்சி மருந்து கிடையாது நம்ம இடத்துல ஒட்டுமொத்த உடம்பையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த சிகிச்சைகள் இருக்கும் அப்போ இந்த மூட்டு வழி முதுகொலிலாம் சாதாரணமாக சரியாயிடும் ஃபோன் பண்ணாவே மருந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஏன்னா இப்போ நேரடியாக வந்தாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் பார்ப்பாங்க அதற்கு வேறு மருந்து இது ஃபோனில் வந்து நம்ம அனுப்புறதுனால அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது ஃபுட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி எஃப்எஸ்எஸ்ஐன்னு பேர் அதன் வாயிலாக இப்போ அனுப்புறதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம சரிங்க நிறைய நேர்கள் தொடர்ந்து காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசுவதற்கு முன்பாக சார் இந்த ஒரிஜினல் 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 சொல்லிட்டு இருக்கோம் இந்த தேநீர் விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்களே சார் அதெல்லாம் எந்த அளவில் இருந்துட்டு கிட்டத்தட்ட முடிச்சாச்சுமா அதாவது என்னன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மருந்தில் கிடையாது உணவில் கிடையாது நமக்குள்ளே தான் முதல்ல இருக்குது அதை புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த உணவும் மருந்தும் சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதான் நான் மருந்து வந்து நோயை ஒருபோதும் குணப்படுத்தாது அது மட்டும் இந்த புரிஞ்சுக்கணும் அப்போது ஓரளவுக்காவது குணப்படுத்தணும் அப்படின்னா முழுமையாக ஒரிஜினலாக இருக்கணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சளி அதிகமாக இருக்கா மிளகு நம்ம ஒரிஜினலான வந்து உண்மையான ஒரு பாலில் மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சளி வந்து முழுமையாக வெளியேற்றும் என்ன என்ன பண்ணணும்னா வெளியேற்றும் ஒன்றா வந்து மூக்கு வழியே வெளியேறும் இல்லை மோஷன் வழியாக வெளியே போகும் உடனே நான் இது சொல்லிடுவேன் மற்றவங்க யாரும் ஃபாலோ பண்ணிட்டு சரி ஒன்றும் சரியில்லை அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் வரும் ஏன்னா பால் ஒரிஜினல் இல்லை பால் வந்து எல்லாமே தயார் பண்ணுற பால் ஒன்றும் இல்லை ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டரு பால் எட்டு லிட்டரு யூரிக் ஆசிட் சாரி யூரியா யூரியா மிக்ஸ் பண்ணால் பால் பத்து லிட்டர் பால் ரெடி எப்படி சாதாரண பாலை விட யூரியா கலந்துட்டோம்னா அப்படி நுரை அப்படி தள்ளும் இன்றைக்கி தான் இருக்கு நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் வந்து இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்போ உடம்பு கெட்டாமல் என்ன பண்ணும் நான் கேட்குறது என்னென்னா நம்ம இந்தியாவோட கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி மக்கள் இருக்காங்க தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்கள் இருக்காங்க ஏன்னா ஓட்டுடைய அந்த எண்ணிக்கையே கிட்டத்தட்ட ஆறு கோடி கோடி பக்கமாக இருக்குது ஓட்டுகள் இருக்குது இப்போ ஆறு கோடி மக்களுக்கு சராசரியாக எட்டு கோடி மக்களுக்கு சராசரியாக நீங்கள் வந்து ஒரு நூறு மில்லி ஒரு ஆளு போட்டுக்கோங்க எங்கேயோ போயிருங்க சார் அப்போ நூறு மில்லி போட்டுக்கிட்டால் கூட ஒரு கோடி லிட்டர் வேணும் அவ்வளோ மாடு இருக்கா இல்லை கொஞ்சம் ஒரு கணக்கு போடுங்களேன் ஆ அப்போ சூரியகாந்தி என்ன சூரியகாந்தி இருக்கோம் அப்போ அவ்வளோ சூரியகாந்தி இங்கே முதல்ல பூ எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் மினரல் ஆயில்னு அப்படி ஆயில் அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதத்தில் எண்பது சதவீதம் இருக்கும் இல்லை தொண்ணூறு சதவீதமே இருக்கும் மீதி பத்து பர்சன்ட் தான் ஒரிஜினல் ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க மினரல் ஆயிலுங்கிறது பெட்ரோலிய நீ அதில் நீ பஜ்ஜி வந்து சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு கறிக்காமல் என்ன பண்ணும் செரிமானம் ஆகாத தான் இருக்கும் அப்போ நோய் வர தான் செய்யும் நீங்கள் சாதாரண நல்லெண்ணெயில் ஒரிஜினல் நல்லெண்ணெயில் போண்டா வடை என்ன சொல்கிறாங்க எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் உடம்புக்கு நல்லது எதில் நல்லது ஒரிஜினல் நல்லெண்ணெய் சாப்பிட்டு பாருங்கள் நெஞ்சையே கறிக்காது பத்து வடை சாப்பிட்டாலும் சரி பத்து போண்டா சாப்பிட்டா ஒன்றாகாது பத்து பஜ்ஜி சாப்பிட ஒன்றாகாது நீ மினரல் ஆயிலில் ஒரு போண்டா சாப்பிடுங்க நெஞ்சை கழிச்சிட்டு அப்படி எது கழிக்கப்படுறது ஆமாங்க அப்போது பாருங்க பால் கெமிக்கல் அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மஞ்சள் ஈரோட்டில் விளையுது ஆனால் அதிகமாக கேன்சல் பேஷண்ட் இருக்கிறதே ஈரோட்டில் தான் ஏன்னா அந்த மஞ்சள் வந்து அதுக்கு பூச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெமிக்கல் கந்தகம் சல்ஃபர் அதே பூச்சிக்கொல்லி யோசிக்க வேண்டாம் குர்க்குமீன் இருக்குது அதுதான் வந்து நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கக்கூடிய கேன்சர் குணப்படுத்தக்கூடிய குர்க்குமீன் அவ்வளோ அற்புதம் மஞ்சள் ஆயில் எடுக்க முடியும் மஞ்சளில் ஆயில் ஆயில் எடுக்கலாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபாரின் போயிடுது அவங்க நல்லா இருக்கலாம் நமக்கு சக்கையை தன்ட்டு உட்காந்துருக்குறோம் அதில் கெமிக்கலை போட்டு அதை அரைச்சு நம்ம சேர்ந்து சாப்பிட்றது மஞ்சள் கிடையாது மஞ்சள் கலர் பவுடர் பொடி மக்கள் இப்ப தேடிட்டு இருக்காங்க ஐயா எங்க கிடைக்கும் வர தேடிட்டு தேடிட்டு இருக்கட்டும் அது ஓரளவுக்கு அந்த அளவுக்கு அது இப்ப ஞானம் வந்து நம்ம கொடுத்துருக்கமே சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நாம அப்ப நம்ம இது பண்றது சாப்பிடுறதுல பொடி கலர் உண்மையா மஞ்சள் எப்படி தெரியுமா இருக்கும் சிகப்பா இருக்கும் ஒரிஜினல் மஞ்சள்ங்கிறது மஞ்சள் கலர் இருக்காது சிகப்பு கலந்ததா இருக்கும் சிகப்பு மஞ்சள் ரெண்டு கலந்த அந்த ஒரு கரும் சிவப்பு அந்த கலர்ல இருக்கும் இப்போ பார்க்குறதெல்லாம் வெறும் கலர் மட்டும் கலர் மட்டும்தான் அப்போ அது கெமிக்கல் மிளகு இருக்குல்ல மிளகு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஆயில் வரணும் அதில் ஆயில் வரணும் சீரகம் கூட சொல்லி சீரகத்தில் ஆயில் வரணும் கிராம்பு இருக்குல்ல கிராம்பு அப்படி ஆயில் வரணும் கிராம்பு ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபலனுக்கு அமைச்சிட வேண்டியது எல்லாமே அரோமா இதில் எப்படி சொல்லணும் சரியாகும் அதனால தான் சொல்கிறேன் நான் இந்த மூலிகை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்கிறதே கிடையாது போயிட்டு என்ன சொல்லுவாங்க சார் நான் புது யோகத்தில் வந்து ஆழ்த்தி சொன்னது கேட்டேன் சாப்பிட்டேன் சரியில்லைன்னு வாங்க அதனால் நேராக வாழ்றது இதுக்கு ஒரு தேடல் எப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா தேடல் மக்கள் நாங்கள் தேடி பிடிச்சி இன்னொரு விஷயம் என்னம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் நான் இப்போது ஒரு கிலோ அரிசி வந்து இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே ஆமாம் மாப்பிள சம்பா அரிசி இருக்குது கருங்குருவிய இருக்குது கருப்பு கவனி இருக்கு இதெல்லாம் கிட்னி சரி பண்ணும் ஹார்ட்டை சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடியது ஆமாங்க ஐயா உண்டா இல்லையா ஆமாங்க ஐயா அப்போ இந்த உணவே மருந்து அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அதுவுமே தப்பு நான் உணவே மருந்து சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் உணவே மருந்து பேசுவோம் நாம உணவே மருந்துங்கிற அடிப்படையில் ஒருத்தர் கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டு வந்தா கிட்னி ஃபெயிலியர் சரியாயிரும் ஆனால் அதே கருப்பு கவனி அரிசியை ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க ஏன்னா பொன்னி அரிசி மூணு மாதம் விளையக்கூடியது மூணே மாதம் தான் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்புகள் கிடையாது செலவு கம்மி அதுக்கும் ஐம்பது ரூபா தான் ஒரு வருஷம் விளையிற கருப்பு கவனி அரிசிக்கும் ஐம்பது ரூபா தான் தரும் ஒரு வருடம் ஆகும் பத்து மாதம்

கொடுத்து தானே நம்ம எடுத்துட்டு வர முடியும் கொடுத்து மில்லுமா இப்போ நான் வந்து மஞ்சள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா துறையீடு பக்கத்தில் நான் ஒரு இடத்த பிடிச்சி நான் வந்து பயிரிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு நம்ம செலவு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சார் நான் கெமிக்கல் போட்டால் இவ்வளோ நாள் வந்துடும் நீங்க என்ன வேணா பண்ணிக்க எனக்கு உண்டான எழுது காசு கொடுத்துருவோம் அப்படிங்கறான் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எனக்கு ரெண்டு லட்சா செலவாகுதுன்னா ஒரிஜினலாக பண்ணணும் ஒரு தான் ஆகும் இப்போ நான் வந்து அதுக்கான வந்து முறைகள் எடுத்து இயற்கையாக கொண்டு வரும்போது அதிகமாக காஸ்ட் ஆகுது அப்போ அந்த காஸ்ட்டை நான் வந்து சொல்லும் பொழுது நவீன் பாலாஜியா ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதை பற்றி நாங்கள் வேலைப்படல அவனுக்கு தெரியும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய செயலில் உண்மையாக இருக்கணும் நேர்மா இருக்கணும் வறுமையிலேயும் நேர்மை ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா அதை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக நம்மை தேடியும் வருவாங்க ஐயா தொடர்ந்து நேர்கள் கிட்ட பேசுறதுன்னு ஒரு சிறுடை விளையாடு இடைவெளிக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் எல்லா இடங்கள்லையும் இந்த கடைகள் ஆரம்பிக்க போகிறோம் இந்த கடைகள் ஆரம்பிப்பதற்கு யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு அஞ்சு லட்சம் உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் பத்து லட்சம் பண்ண முடியும்னா ஃபோன் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஒரு கோடி உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னாலும் அதற்கு உண்டான குறைஞ்சபட்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா வருமானத்தை அழகாக நேர்மையான வழியில் மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு துயர் துடைத்து நாம் ஈட்ட முடியும் அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பின்பற்ற வேண்டும் என்று எப்ப வேண்டாம் நினைச்சாலும் சரியுமா இப்ப இன்னைக்கு வராங்க நாளைக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அடுத்த நாள் பணம் வந்துடும் இன்றைக்கு வந்து எல்லாமே நம்ம கலந்த விதத்துல பேசிட்டு இருக்கோம் ஐயா ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா பேசிடலாங்க ஐயா வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கமா பேர் முத்தமிழ் செல்வி மேடம் முத்தமிழ் செல்விமா எங்கிருந்து பேசுறீங்க

அறுபத்தஞ்சு எழுபது வந்தால் பெரிய விஷயம் எழுபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா பெரிய விஷயம் இன்னைக்கு நம்மளது டிஎஃப்எம் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு பக்கமாக நம்ம உருவாக்கியிருக்கிறோம் நம்முடைய மருந்து கம்பெனிகள் வந்து நாமக்கல்லில் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்குது சோப்பு தயார் பண்ணக்கூடிய இடம் வந்து திருச்சியில் மாத்தூரில் இருக்குங்கம்மா மாத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் இருக்கு இல்லைங்கம்மா மாத்தூரில் சிப்கார்ட் இருக்கு தொழிற்பேட்டை இருக்கு இல்லையா அங்கே இருக்குது சொல்லுங்கம்மா சார் எனக்கு ஏஜ் வந்து முப்பத்தி ஆறாவது சார் இன்னும் மேரேஜ் ஆகல ஓகே எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது டூ இயர் முன்னாடி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பாத்ததுல பிசிஓடின்னு இருந்தது பட் நான் இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே நான் எடுக்கல நான் இந்த வெண்பூசி லேகியத்தை பத்தி ஒரு புக்ஸ்ல படிச்சதுனால அத தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டு வரேன் அது எனக்கு கொஞ்சம் பீரியட் வந்துட்டு இருந்துச்சு இப்ப இப்ப ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பீரியட் வரல சார் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாத்தா ஹீமோகுளோபின் வெறும் சிக்ஸ்த்து தான் சார் இருக்கு கீழே குனிஞ்சால் குண்டா இருக்கேன் கொஞ்சம் தொப்பையாவும் இருக்கும் எனக்கு கீழ வேற இருக்கு இருக்கு ரொம்ப அப்படி இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம உடம்புல எந்த விதமான குப்பைகளும் சேராக இருக்கும் பட்சத்தில் நமது வாழ்க்கையிலும் எந்த குப்பையும் சேராது இப்போ எல்லாருக்குள்ளையுமே என்ன அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு முத்தமிழ் செல்வி கொஞ்சம் லைன்ல நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு நிகழ்ச்சி பாருங்கம்மா சரி ஓகே சார் ஓகே முத்தமிழ் என்ன செய்யணும்னா திருச்சி வரணும் எனக்கு பணம் ஒரு பொருட்டு இல்லை திரும்ப சொல்லிட்டேன் பணம் இருக்கு ஆயிரம் நல்ல வழிகளை இறைவன் கொடுத்துருக்காரு எனக்கு கூட சமத்தியா சோப்பு தயார் பண்ணுறேன்னு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு கோடி சோப்பு ஆர்டர் எடுத்திருக்கேன் என்னால் பண்ண முடியல ஸோ பணம் சம்பாதிப்பதற்கு நான் மக்களை பயன்படுத்தல எனக்கு இந்த மருத்துவத்தை ஞானத்தை உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு இந்த மருத்துவமனை வச்சுருக்கேன் இங்கே பணத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது இருந்தால் வாங்கிப்பேன் இல்லாட்டும் உதவி பண்ணுவாங்க நேரில் வரணும் வரும் பொழுது அவர்களுக்கு உண்டான எல்லா உதவிகளும் செய்யப்படும் நான் செவ்வா கலம் அன்னைக்கு நான் திருச்சிக்கு வரேன் ஓகே சரிங்க டாக்டர் உருவகர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்கான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக இறை உணர்வு அப்படின்றத பற்றி நம்ம இருந்தோம் இடைவெளிக்கு முன்பு ஒரு நேரம் வந்து பிசிஓடி பிரச்சனையை பற்றி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான தீர்வாகவும் அந்த விடை அமையப்பட்டது அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம ஐயா கிட்ட கேட்டுடலாம் அவங்களுக்கு திருமணமும் இன்னும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐயா இப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறக்க வைப்பதற்கான வழிகளை நம்மளால நிச்சயமாக கொடுக்க முடியும் இல்லைங்களா ஐயா இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போது அந்த இடைவேளை எப்போ சொன்னாரு தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீர் மூலம் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக தவறான விஷயம் இது ஆக்சுவலாக வந்து பெண்கள் மூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பறக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு விளக்கம் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் கொடுக்குறேன் நான் முழுமையாக நான் கொடுக்குறேன் அது ஒரு தவறான விஷயம் அவங்க நேரில் அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு அவங்களுடைய பிறந்த தேதி எந்த ஊரில் பிறந்தாங்க எடுத்துகிட்டு அவங்க வீட்டினுடைய அமைப்பு அவங்க வீடு வாஸ்து கண்டிப்பாக பார்த்தாகணும் வீட்டினுடைய அமைப்பு எனக்கு வேணும் அதை எடுத்துகிட்டு திருச்சி வந்தாங்கன்னா ஒரு வாரம் டைமில் அவங்களுக்காக இப்போ மற்றவர்கள்லாம் ஒரு மாதம் டைம் சொல்கிறேன் அவங்களுக்காக ஒரே வாரத்தில் அவங்களுக்கு உண்டான ஜாதக அமைப்பு என்னென்னு ஜாதகத்துல என்ன குறைபாடு இருக்கு வீட்டுல வாஸ்து குறைபாடு என்ன இருக்கு உடம்புல என்ன பிரச்சனை கிடைக்காது எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு நாம அதுக்கு உண்டான வழியை காட்டும் பொழுது முழுமையாக எல்லாமே நல்லதே நடக்கும் அவ்வளவு சரிங்க அடுத்து ஒரு நேர் இருக்கிறார் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க நான் அஜுவலியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம் ராஜேஸ்வரிங்களா ஆமா மேடம் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜேஸ்வரி நீங்க

செர்பக்கேர் நிறுவத்துல ஏதாவது வேலை வேணும் சார் எந்த ஊர் வேணுங்க நான் மதுரையில் இருந்து பேசுறேன் கூட அம்மா காசு இல்ல ஒரு ஆயிரம் ரூபா குடுமான குடுக்க முடியல ரொம்ப சங்கடமா இருக்கு கொஞ்சம் எனக்கு எங்க மத்த இடத்துல வேலைக்கு போனாலும் கொஞ்சம் பாலியல் தொல்லையா சார் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிட்ட கடனா நான் வாங்குனேன்னா நான் உனக்கு காசு தரேன் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு சார் அது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நேரமே இருக்கணும்னுதான் சார் நினைக்கிறேன் ரொம்ப நாளா ஹெர்ப கேர் நிறுவனத்துக்கு போன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி இருக்கேன் சார் உங்களுக்கு மதுரையில எங்க இருக்கீங்க மதுரைல மதுரையில வண்டி வண்டியூ சார் சௌராஷ்டிரபுரமா எந்த ஊர் வண்டியூ 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 ஓகே சரி உங்களோட முதல் கேள்வி வந்து வீசிங் வீசிங் பாப்பா சொல்லுங்க சார் முதல் கேள்வி வீசிங் ஆமா சார் அந்த வீசிங்கான கேள்வி கடைசியா பதில் சொல்றேன்

மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா வேலை கேட்டீங்க உடனடியாக வண்டியூர்ல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம்தான் நம்ம நத்தம் ரோட்ல இருக்கு நான் வந்து திங்கட்கிழமை நான் காலையில அங்க இருப்பேன் ஒரு பத்து மணிக்கு இருப்பேன் வாங்க

இதாம்மா இப்போ எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரேம்மா இலவசமாக பண்ணித்தரேன்னு சொன்னாலுமே வர முடியலைன்னா இதான் இதான் காரணம் பாருங்க அப்போ முடியல அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ நம்ம சம்பத்து உட்காந்துட்டு அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வீசிங் டபுள் முழுமையாக சேர்ந்தது ஒரே நாளில் ரெண்டு பேர்த்து உட்கார வச்சு பேசி வீசிங் டபுள் சரி பண்ணும் எப்படின்னா

பேசுகிறார்களோ அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் சளி தொந்தரவுகளை தேய்க்கவே முடியாது அப்போ முதல்ல அமைதிங்கிறது முக்கியம் அமைதியா இருந்தாவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வந்துடும் ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு துறவிகிட்ட போயிருக்காரு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்கிறாரு என்னை போட்டு காயப்படுத்துறாரு தினமும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று மிட்டாய் அது எடுத்து கொடுக்கறாரு அது கல்கோணான்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அந்த காலத்தாலும் தெரியுமா கடிக்கவும் நாங்க படிக்கிற காலத்தாலும் அப்படிதான் அது ஒரு ஒரு பைசா அது வாங்கறதுக்கே நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் கடிக்கவும் முடியாது அது அதுதான் வாங்கிக்குவோம் ஏன்னா காலில் போட்டால் சாயங்காலம் வரைக்கும் இருக்க முடியும் வேற தீன் கிடையாதுல்ல அப்ப வாயில வந்து அது அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறாரு கரையவே கிடையாது கதை புரிஞ்சிடுச்சுங்க ஐயா இது எப்போவுமே வாயில் போட்டுக்காமனு அம்மான்னு கொடுத்துட்றாரு அது பாட்டுக்கு வந்து ஒரு வாரம் கிடச்சி அந்த அம்மா மீண்டும் போகிறாங்க என்னம்மா ஆச்சு இப்போல்லாம் அடிக்கிறதே கிடையாது உடனே உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் கொடுத்த அந்த ஸ்வீட் அப்படிங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த துறவி சொல்கிறாரு சக்தி துறவி இது ஸ்வீட்டில் கிடையாதுப்பா நீ வாய இருந்தாவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஈஸியாக கிடச்சிரும் நீ அடி வாங்கினதுக்கு காரணமே வீட்டுல பிரச்சனை வந்தது காரணமே நீ வாயை மூடாமல் இருந்தால் தான் வாய தான் என்ன பண்ண வாயில ஒன்று கொடுத்த ஸ்வீட் மாதிரி ஒன்று இப்போ நீங்க செய்யறதுனா அதுதானே லட்டு செய்யறீங்க என்னது ஈஸியாக கரையும் ஸ்வீட்டுக்கு வந்து தீபாவளி செஞ்சது எல்லாம் இன்னமும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பையன் சொல்கிறான் வந்து உங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா என்னை போட்டு மண்டைய வந்து கல் எடுத்து போட்டு மண்டை உடச்சிட்டான் அம்மா கேட்குறாரு எதுக்கு கல் எடுத்து அடித்தேன் இல்லைம்மா நீங்கள் செஞ்சு இட்லி எது எடுத்து அடித்தேன் அவன் கல்லுங்கிறான் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வாயில் வந்து போட்டவொடனே அமைதியாக இருந்தவனே சண்டை வில இளையராஜ ஐயா விட ஒரு ஞானியை நான் பார்க்கல இன்னைக்கு வந்து இப்போ மிகப்பெரிய இன்றைக்கி வந்து மியூசிக் கல் காலேஜெலாம் இருக்குது காலேஜ் இருக்குது அங்கே படிக்கிறாங்க அவங்க இளையராஜா மாதிரி ஆகலையே படிக்கிறாங்களே ஞானம் கையாது அது அது இறைவன் கொடுத்த ஞானம் அது இன்றைக்கு திரைப்பட கல்லூரி இருக்குது எல்லாம் போய் டேரக்டர் படிக்கிறாங்க நடி படிக்கிறாங்க இங்கே இன்றைக்கி வெற்றி பெற்ற அத்தனை நடிகர்களும் சரி அத்தனை டைரக்டர்ஸும் இந்த பாக்ராஜ ஐயா வந்து பாலச்சந்திர ஐயா எங்க எந்த காலேஜில் படித்தாங்க எந்த கல்லூரியில் படித்தாங்க நாகேஷ்லாம் ஆமாம் இல்லையா ஆமாங்க ஐயா அப்போ அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இளையராஜா வந்து அவ்வளோ பெரிய ஞானி அது ஒரு ரெண்டு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம் தான் எடுத்து ஒரு பாட்டுக்கு தெரியும் உங்களுக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு இசை என்ன உலகத்திலேயே நீங்க இரன் இசையமைச்ச பாடல்களில் இல்லை மற்ற மியூசிசியன் பண்ணனதுல மிகச்சிறந்த ஒரு மியூசிக் இது அப்படின்னு கேட்கும்பொழுது பளிச்சு நடிக்கிறார் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு இசை அமைதிங்கிறது

அதே மாதிரி வந்து வக்கீல இவங்க கூட சேர்த்துக்கிறது அப்படியே தொகுப்பாளர்கள் அதிகமாக யார் வந்து பேசிட்டே இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த வீசிங் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு இது ஒரு அவ்வளோதான் நிறைய காரணங்கள் இருக்கு இது மிக முக்கியமான காரணமாக பேசுறோம் நாங்கள் அதனால வந்து நம்ம இந்த சம்பத்தை கூப்பிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு முதல்ல பேச்சை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த வீசிங் பிரச்சனை குறைச்சோம் ஸோ இந்த வீசிங்க வந்து சரி பண்ணியாச்சு இந்த வீசிங் சரி பண்ணுறதுக்கு பாப்பா என்ன பண்ணால் நீங்கள் ஹஸ்பண்டு நேரில் கூட்டிகிட்டு வாங்க நாடி சமாளி பண்ணணும் வீசிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்டது திசுக்கள் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு செல்களுக்கும் ரத்தம் வந்து உற்பத்தி ஆகணும் இந்த முத்தமிழ் சொல்லு பா பாப்பா ஃபோன் பண்ணாங்க பார்த்தீங்களா பாருங்க ரத்தம் கிடையாது சிக்ஸ் பர்சண்ட்டு தான் இருக்குது அந்த உடம்புக்கு குண்டா இருக்குது கவனிக்கணும் நீங்கள் அப்போது ரத்தமே இல்லை அப்போ உடம்பு உள்ளே இருக்கணும் ஏன் குண்டாடுச்சு அப்ப அந்த திசுக்கள் எல்லாமே என்னன்னா ரத்தம் இல்லாம வீங்கி போயிடுச்சு என்னாச்சு போயிருக்கு வீங்கி போயிருக்கு இதான் புரிஞ்சிக்கணும் நம்ம ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து முழுமையாக சரி பண்ண முடியும் நேரில் வந்தால் மட்டுமே சாத்தியம் இதே மாதிரி வேலை வாய்ப்புக்கும் பாதுகாப்பான ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும்ன்ற உறுதியும் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதை வருவதற்கான ஒரு சூழலை அந்த இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற அந்த வேண்டுதலை தான் என்னால் வைக்க முடியுது ஐயா நீங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இப்போ நான் கிளம்பிட்டேன் இப்போ நான் ஃப்ளைட் வந்து எனக்கு பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு தூத்துக்குடி போகிறேன் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மதியம் ரெண்டு மணிக்கு திருநெல்வேலி நாளைக்கு வந்து தேனி நாளைக்கு வந்து தேனி நாளைக்கு என்ன கிளம்ப ஞாயிற்றுக்கிழமை தேனி தேங்க்கிழமை மதுரை செவ்வாய்க்கிழமை காலையில் காரைக்குடி ஈவினிங் வந்து திருச்சி புதன்கிழமை பாண்டிச்சேரி வேளக்கிழமை மறுபடியும் இங்கே வந்துடுவேன் இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சுமா இது ஒரிஜினல் ஒரிஜினல் கேட்டிங்கல்ல மஞ்சள் இருந்து இருந்து பருப்புலேருந்து இருந்து அதே மாதிரி சோப்பு நான் 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 வந்து ஒரு சோப்பு நான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வேறு சோப்பு யூஸ் பண்ண மாட்டிங்க காத்திருக்குறோம் ஐயா அளவுக்கு நம்ம அதை வந்து உருவாக்கி இருக்கிறோம் ஸோ உங்கள் அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் அந்த அளவுக்கு இன்கம் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதை வந்து யாராக இருந்தாலும் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் எந்த நோய் பற்றி கவலைப்பட வேண்டாம் உலகத்தில் அது என்ன நோயாக இருந்துட்டு எப்படிப்பட்ட நோயாக இருந்து இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடவுள் வந்து நோய் நமக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா அவர் தரல நம்ம செஞ்ச பழக்கங்கள் தவறுகள் அதை தீர்த்துக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் அவங்க கொடுத்துருக்காரு ஸோ எல்லாமே சொல்லிக் கொடுத்து முழுமையாக அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தால் சரி பண்ணிக்க முடியும் பணத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் உண்மையாக இருங்க அவங்க வரும்போதே சைனுக்கு என்ன கழட்டி வச்சுட்டு அப்படியே உள்ளே வரக்கூடாது உண்மையாக இல்லை என்றால் அந்த நோயும் குணமாகாது நான் சொல்கிறது என்னென்னா நீ கேன்சரு எய்ட்ஸு இல்லை ஹார்ட் அட்டாக்கு பிபி அது வந்தாவே நான் பத்தாயிரக்கும் இல்லை ஃபீஸ் வாங்குறதில்ல டோட்டலாகவே நாலு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு அதை கூட ஒரு பேட் பண்ண முடியாதா நானும் சம்பளம் கொடுக்கணும் ஆ எல்லாத்துக்குமே நான் வந்து நீங்கள் நினைக்கிறது போல வந்து இந்த மருத்துவங்கிறது அவ்வளவு சிக்கல்கள் ஏகப்பட்ட அரசின் சடத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் பண்ணிட்டுருக்கேன் நம்ம நிறைய செலவுகள் அதுக்கு தான் நான் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பணம் சம்பாதிப்பதற்கு இந்த மக்களையோ மருத்துவத்தை பயன்படுத்துகிறேன் அதுக்கு வேறு வழி நிறைய கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக

எல்லாருமே கடவுள் நன்றிங்க ஐயா மிக்க அற்புதமான எனக்கும் நன்றி 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 மருத்துவம் மட்டும் இல்லாமல் சார்ந்த அனைத்து விதங்களுக்கும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய எர்போக்கர் நிறுவனத்தை நீங்க எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளையும் அவங்க சொல்வதற்கு தயாராக இருக்காங்க மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்